ஹாய், லாஸ்ட் வீடியோ கெப்பாசிட்டன்ஸ் அதுலேருந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட்டில் இந்த கொஷின் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கான ரிப்ளைனா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ப்ரொடக்டிவாக ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஓகே, கொஷின் என்ன? 2 கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், 2 மைக்ரோ ஃபேரட் அண்ட் 3 மைக்ரோ ஃபேரட் ஆர் ஜாயின்ட் இன் சீரீஸ். அவுட்டர் பிளேட் ஆஃப் ஃபஸ்ட் கெப்பாசிட்டர் இஸ் அட் 1000 வோல்ட் அண்ட் அவுட்டர் பிளேட் ஆஃப் செகண்ட் கெப்பாசிட்டர் இஸ் எர்த்து கிரவுண்டட். ஓகே, நவ் த பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆன் த இன்னர் பிளேட் ஆஃப் ஈச் கெப்பாசிட்டர் வில் பி. அதாவது ஒரு கெப்பாசிட்டர்னா என்னென்னா, அந்த கெப்பாசிட்டரோட ரெண்டு டெர்மினல்லையும் நீங்கள் ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் தரும்போது இதில் வந்து சார்ஜ் டெவலப் ஆகும். ஸோ அந்த ரிலேஷன் வந்து அந்த சார்ஜ் எப்படி டெவலப் ஆகுன்றது தர ரிலேஷன் தான் கியூ ஈக்குவல் டு சிவி. அதாவது வின்றது அந்த வோல்டேஜ் அக்ராஸ் த பிளேட், அந்த சின்றது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர், அந்த கியூன்றது எவ்வளோ சார்ஜ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறது அந்த ரிலேஷன். நம்ம நேற்றே பார்த்துட்டோம் இல்லையா. அதுபடி பார்க்கும்போது இது வந்து சீரீஸில் இருக்குது. சீரீஸில் வந்து லெட்ஸே இது வந்து கெப்பாசிட்டர் ஏ, இது வந்து கெப்பாசிட்டர் பி. இந்த பாயிண்ட்டில் இன்னர் பிளேட்டில் வந்து என்ன வோல்டேஜ் தான் நம்ம கேட்குறாங்க, லெட்ஸே அது வந்து வி. அப்போது கியூஏ ஈக்குவல் டு கியூபி, ஏன்னா சீரீஸில் இருக்குது கரெக்டாக. எகெயின் கியூ வந்து என்னென்னா சிவி, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் த பிளேட். இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டில் அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னென்னா 1000 வோல்ட் மைனஸ் வி, அதுதான் இந்த பிளேட்டுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ். அதாவது ஓகே, 2 மைக்ரோ ஃபேரட். நான் அந்த மைக்ரோ வந்து கன்சிடர் பண்ணல, ஏன்னா அட் த எண்ட் வந்து அது கேன்சல் ஆயிரும். அப்போ 2 இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் த பிளேட் வந்து 1000 மைனஸ் வி, விச் வில் பி ஈக்குவல் டு 3 இன்ட்டு வி மைனஸ் 0. புரியுதா? ஏன்னா இங்கே வி இருக்குது, இங்கே கிரவுண்டட் 0. அப்படிப்படி பார்க்கும்போது 2 இன்ட்டு 1000 வந்து 2000 மைனஸ் 2V ஈக்குவல் டு 3V. அப்போ 2000 ஈக்குவல் டு 5V னு வந்துடும். அப்போ வி ஈக்குவல் டு 2000/5 வந்து என்ன, 400 வோல்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, இந்த சம் வந்து இப்படி தான் போடணுமானா, இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், என்னென்னா வோல்டேஜ் டிவைடர். வோல்டேஜ் டிவைடர் நம்ம இது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்க்கு பார்த்துருக்கோம், இப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸ் பார்க்கணும். சீரீஸில் இருக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு இந்த 3 மைக்ரோ ஃபேரட்டுக்கு அக்ராஸாக உங்களுக்கு வோல்டேஜ் வேணும்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்னொரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குல்ல அந்த வேல்யூ டிவைடட் பை இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸோட சம், அது வந்து 5 இன்ட்டு டோட்டல் வோல்டேஜ் 1000. இந்த இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த, அதாவது இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, இந்த 3 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டிக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், 5 1000 கேன்சல் ஆகி 200 வரும். ஸோ 400, இந்த 400ன்றது என்னென்னா இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய வோல்டேஜ். அண்ட் நீங்கள் பாருங்கள், இது வந்து நமக்கு 0 தெரிஞ்சிடும். இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது 400னா, அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் டு பி 400. ஸோ நீங்கள் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி கூட எகெயின் 400 ஒரு ஆன்சர்ன்றதை சொல்லலாம். இது மாதிரி நிறையா மெத்தட் இருக்குது, உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு எதுக்கு பிக்கப் போகிறீங்கன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்க்யூ.